நான் வந்து இந்த அரசாங்கம் உணவு திட்டங்கள்லேயே ரொம்ப சிறப்பான திட்டமாக எல்லா கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்குது, பெண்ணுக்கான பேருந்து வந்து இலவசம் என்பது மிகச்சிறந்த திட்டம் அது. ஏன்னா நமக்கு தெரியாது, சிட்டியில் இருக்காது தெரியாது, ஒரு சாதாரண பி சிட்டியில் இருக்க ஒரு பொண்ணு வந்து கிளம்பி ஊர்லேருந்து மேலூரில் இருக்க ஒரு பொண்ணு மதுரைக்கு வரணும் அப்படின்னா 20 ரூபா டிக்கெட் கொடுக்கணும். 20 ரூபா டிக்கெட் கொடுத்து காலையில் 20 ரூபா சாயந்தரம் 20 ரூபா பஸ்ஸுக்கு செலவழித்து அந்த பொண்ணு போனால் 40 ரூபா மாதத்துக்கு 1200 ரூபா. ஒரு பிளஸ் டூ வரையும் படித்த பொண்ணு மதுரையில் வந்து ஒரு கடையில் ஒரு கோல்டு கவரிங் கடையில் ஒரு சேல்ஸ்காரன் வேலை பார்த்தா ஒரு 6000 ரூபா 5000 ரூபா சம்பளம் வரும். 5000 ரூபா 2000 ரூபா பஸ்ஸுக்கு போயிடும்னா அப்பா என்ன சொல்லுவார்னா, இதுக்கு நீ மதுரை வரையும் போகிற, பேசாமல் இங்கே இருந்துருமா பாரு. நான் ஏன் ஒரு பெண் இந்த இடத்துல நடனம் ஆடினா, ஏன் நீ ஆண் பெண்ணு பார்க்குற, நடனம் ஆடுற என்னுடைய விருப்பத்தை தானே பார்க்கணும்னா, கூடியிருந்த இவ்வளவு பெண்களை கைதிட்டு மகிழ்ச்சியை தெரியப்படுத்துறீங்கல்ல, அதுதான் நடந்திருக்க பாய்ச்சல். இன்றைக்கி ரொம்ப அம்மாக்கள் இருக்காங்கள்ல, ஆம்பளை பிள்ளை பெற்ற அம்மாக்கள் சந்திக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா, பயலுக்கு பொண்ணு கிடைக்கிறது இல்லை. என் நிஜமாக சொல்கிறேன், எந்த பயலுக்கும் பொண்ணு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா பொண்ணு பூரா கண்டிஷன் மேலே கண்டிஷன் சொல்கிறாங்க, என்னை நீ மேற்கொண்டு படிக்க அனுமதிக்கணும், படிக்கிறதுக்கு தடை போடக்கூடாது, நான் வேலைக்கு போவேன், வேலைக்கு போயிட்டு வந்தால் எத்தனை மணிக்கு வரேன்னு கேட்கக்கூடாது, எனக்கு ஆஃபீஸில் முன்ன பின்ன மீட்டிங் இருக்கும், உனக்கு இருக்கிறதை போலவே இப்படி வரிசையாக சொன்னால் அவன் என்ன நினைப்பான, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ கண்டிஷன் போடுதே, இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியலையே அப்படின்ட்டு மெதுவாக அந்த பொறுப்பை வந்து அம்மா கிட்ட சொல்லிடுறேன், அம்மா நீ பார்த்த பொண்ணு தானம்மா நீயே பாருமான்னு. அம்மா பெண் தான், ஆனால் அவள் அந்த ஆணை விட ரொம்ப பதட்டமாகறா. ஏன்னா இது எல்லாமே அவள் மகளாக இருந்த சந்தோஷம், அவன் மகனுக்கு பார்க்குற பொண்ணாக இருந்தால் குழப்பமாக இருக்கு. பார்த்து 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 கடை சொல்லி பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. பயலுக்கு 32 வயசு ஆனால் அம்மா மெதுவாக சொல்லுவா, ஏண்டா நீ யாரையுமே அவள் பார்க்கல அப்படின்னு. என்னம்மா யாரையுமே பார்க்காத பார்க்காதுன்னு சொல்லி வளர்த்த, மெதுவாக 32 வயசுல வந்து நீ யாரையுமே பார்க்கலனா அம்மா என்ன செய்யறானா, பொறுப்பை மறுபடியும் பயக்கிட்ட தள்ளுறா. ஏன் உன் ஃப்ரெண்டெல்லாம் காதலிச்சிருக்காங்க, நீலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு. இந்த சிக்கல் ஏன் வருது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெண் அவளுடைய விருப்பத்தை சொல்லிட முடியுது. எதனால் இது நடந்துச்சு, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். சமையல்னு சொன்னால் உங்களுக்கு யார் ஞாபகம் வருது, எனக்கு ஆம்பளை தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நான் ஹோட்டலில் சமைக்கிற ஆள் தான் நினைக்கிறேன், நான் திருவிழா சமைக்கிற ஆள் தான் நினைக்கிறேன், இன்னமும் கூட்டத்துக்கு ஆண் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கான், கூட்டத்துக்கு பெண் சமைக்கிறதே இல்லை இல்லையா. எனக்கு சமையல் சொன்னால் ஆண் தான் ஞாபகத்துக்கு வந்தான். ஆனால் வீட்டுக்குள்ளே நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. நீங்கள் நம்ம ரொம்ப நாள் ரெண்டாவது பாட புத்தகத்தில் அம்மா சமைக்கிறாள் அப்பா படிக்கிறார் தான், நம்ம இப்போ தானே அதை மாற்றிருக்கோம், இப்போ அதை மாற்றிட்டோம் நம்ம, இப்போ அப்படி இருக்காது. இன்னைக்கு பாட புத்தகம் ஒன்றாவது பாட புத்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போ இது சிந்தனையாகவே மாற வேண்டிய கட்டாயத்துக்கு பெண் படித்து வந்ததுனால அந்த இடத்துக்கு கொண்டுட்டோம், பெண் சம்பாதிக்க ஆரம்பித்தால் அந்த கொண்டு. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது, ஒரு பெண் படிப்பது முக்கியம் இல்லை, படிப்பதை விட முக்கியம் ஒரு பெண் அவசியம் வேலைக்கு போகிறது முக்கியம். ஏன் வேலைக்கு போகிறது முக்கியம், வேலைக்கு போய் கையில் சொந்தமாக 4000 ரூபா 5000 ரூபாய் பணம் இருந்தால் தான் பொருளாதார விடுதலையை அடைய முடியும். அப்பா கொடுப்பாரு, அம்மா கொடுப்பாங்க, அண்ணன் கொடுப்பாரு, புருஷன் கொடுப்பாரு, அதெல்லாம் முக்கியம் இல்லை, அவளே சொந்தமாக பணம் பெறுவதற்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அவள் வாங்கினா தான் அவள் முடிவு பண்ணுவா என்ன பண்ணுவாங்களாம், யாருக்கு கணக்கு சொல்ல வேண்டாங்கிறது. அதனால அன்னைக்கு இன்னைக்கு பெரும்பான்மையாக நடந்துருச்சு, நகரங்கள் பூராமே நடந்துருச்சு, கிராமங்களில் நடந்திருக்கு. கிராமங்கள் என்னென்னா அது வேலைன்னே தெரியாமல் வேலை பார்த்துட்டு இருக்கா பெண், கிராமத்துல பொண்ணு பெண் வேலை செய்கிறா. நம்ம அதனால தான் நான் வந்து இந்த அரசாங்கம் உணவு திட்டங்கள்லேயே ரொம்ப சிறப்பான திட்டமாக எல்லா கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்குது, பெண்ணுக்கான பேருந்து வந்து இலவசம் என்பது மிகச்சிறந்த திட்டம் அது. ஏன்னா நமக்கு தெரியாது, சிட்டியில் இருக்காது தெரியாது, ஒரு சாதாரண பி சிட்டியில் இருக்க ஒரு பொண்ணு வந்து கிளம்பி ஊர்லேருந்து மேலூரில் இருக்க ஒரு பொண்ணு மதுரைக்கு வரணும் அப்படின்னா 20 ரூபா டிக்கெட் கொடுக்கணும். 20 ரூபா டிக்கெட் கொடுத்து காலையில் 20 ரூபா சாயந்தரம் 20 ரூபா பஸ்ஸுக்கு செலவழித்து அந்த பொண்ணு போனால் 40 ரூபா மாதத்துக்கு 1200 ரூபா. ஒரு பிளஸ் டூ வரையும் படித்த பொண்ணு மதுரையில் வந்து ஒரு கடையில் ஒரு கோல்டு கவரிங் கடையில் ஒரு சேல்ஸ்காரன் வேலை பார்த்தா ஒரு 6000 ரூபா 5000 ரூபா சம்பளம் வரும். 5000 ரூபா 2000 ரூபா பஸ்ஸுக்கு போயிடும்னா அப்பா என்ன சொல்லுவார்னா, இதுக்கு நீ மதுரை வரையும் போகிற, பேசாமல் இங்கே இருந்துருமா பாரு. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னா, பஸ்ஸு சும்மா தானே அரசாங்கம் விழுது ஏற்றிட்டு போதுனே, போயிட்டு வந்துடனே நம்ம அண்ணன் கடை தானே அப்படிம்பா. மேலூரில் இருக்க ஒரு பொண்ணு மதுரைக்கு வருவா, மதுரைக்கு வருவதன் மூலமாக அவளுடைய பிரச்சனைகளை அவளே எதிர்கொள்கிறான், சமூகத்தோடு வந்து விழுந்துடுறா அவர். பஸ்ஸில் பயணம் பண்ணும் போது ஒரு இடப்பாடு, திருப்பி இறங்கும் போது ஒன்று, திருப்பி கடையில் நிற்கும் போது ஒன்று, வேலை பார்த்து வரும்போது அவள் கையில் சொந்தமாக பணம் இருக்குது. மேலூர்லேருந்து மதுரைக்கு வந்த பொண்ணு 4 வருஷத்தில் மதுரையிலேருந்து சென்னைக்கு வர முயற்சி பண்ணுவாள், சென்னைக்கு வந்தவ அவள் மகளை டெல்லிக்கு அனுப்ப முயற்சி பண்ணுவாள், டெல்லிக்கு போனவ அங்கேருந்து அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை. அப்போ ஒரு திட்டம் என்பது தற்காலிக தீர்வு திட்டம் ஒன்று, தலைமுறையே மாத்திர திட்டம் இருக்குல்ல, அப்படி உள்ளே இருக்க பொண்ணுங்க வெளியே கிளம்பி வருவதற்கான புழக்கத்துக்கு இருப்பதற்கான வாய்ப்பாக தான் நான் அந்த திட்டத்தை பார்க்குறேன். அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த சமூகத்தில். ஏன்
அவர்களுக்கு வருவதற்கு நான் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம விரும்பின எல்லாத்தையும் நகரத்தில் இருந்துக்கிட்டு அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தோம்னா தெரியாது. செங்கல்பட்டு தாண்டா இருக்க தமிழ்நாடு வேறொரு தமிழ்நாடு இருக்குது. அப்போ அதை போல் விஷயங்கள் முக்கியம். இன்றைக்கி இந்த பெண்கள் அப்படி சம்பாதிக்கிறனால தான் அது பேச முடியுது. அது சரிதான், நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு வந்துடும், அப்படி பார்க்காது, கொஞ்சம் நாளாகாது, ரொம்ப நாளாக இருந்துட்டோம்ல, அதனால் கொஞ்சம் நாளாகும். வணக்கம் தோழர், நீங்கள் சொன்னீங்க ஒரு மனிதனை உரையாடலுக்கு ஈடுபடுத்துவது என்பது மிக அவசியமான ஒன்றுன்னு சொல்கிறீங்க. நான் பெரும்பாலும் பார்த்த இடங்களில் நீங்கள் சில பதில்கள் வந்து ஒரு காத்திரமான, அது சரியான பதில் தான், அந்த பதில் அந்த மாதிரியான உரையில கொடுக்கறது எல்லாருக்கும் அது அது சரிங்கிறீங்களா, எப்படி சொல்கிறீங்க? உதாரணத்துக்கு உதாரணம் அப்படின்னு சொல்ல வரல தோழர். நீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து அது அப்படிதான், அது சரிதான் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு மனிதனை உரையாடலுக்கு ஈடுபடுத்துவது ஒரு வரும்பொழுதே அந்த மாதிரியான பதில்களை எதிர்நோக்கும் பொழுது அந்த மனிதன் பின்வாங்க மாட்டானா? இருந்தாரு ஒரு சீர தத்துவ ஞானி, லாவோ சூன் படிச்சிருப்பீங்க தமிழ்ல, வேற வேற எல்ஏஓடிஇசட்யூ. அவருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, தினசரி காலையில வந்து நடைப்பயிற்சி போவார். அவர் பக்கத்து வீட்டில் ஒரு விவசாயி, அவருக்கு லாசுவை பத்தி அவருக்கு தெரியும். அந்த விவசாயி உடனே வருவார், ரெண்டு பேரும் நடந்து போவாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் ஒரு மலை மூட்டில் போய் நிற்பாங்க, சூரிய உதயம் தெரியும், பார்ப்பாங்க, திரும்பி நடந்துடுவாங்க மறுபடியும் 2 கிலோமீட்டர். வீட்டுக்கு போயிடுவார் லாசும், விவசாயி வேலையை பார்க்க போயிடுவார். இப்படி பக்கத்து வீட்டுக்காராக இருக்கார் நெய்பரா. ஒரு நாள் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரரோட நெய்பரோட ரிலேட்டிவ் சொந்தக்காரர் வந்திருக்காரு. அவர் மெதுவாக லாசுட்ட சொல்கிறாரு, என் சொந்தக்காரரு அவருக்கு அல்ல வாக்கிங் வரேங்கிறாரு. அப்படின்ட்டு லாசு நடக்கிறார். இவர் வந்து சொல்லி கூட்டு போயிருக்காரு, ஒரு ஞானி, ஒரு அறிவாளி, ஏதாவது யோசிச்சுட்டு வருவார். அதனால சும்மா தேவையில்லாத தொந்தரவு பண்ணாது, பேசிவிட்டேன், ஐயோ எனக்கு தெரியாது அவர் லாசுவை அப்படின்னு நடந்தான். நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க, வழக்கம் போல் போனாங்க. சூரியன் உதயம், அந்த வந்திருந்த ஆள் வந்து பார்த்துட்டு வாட் அ பியூட்டிஃபுல் சன்ரைஸ் அப்படின்னா, இயல்பு தானே, அப்படி ஒரு இடத்துல இருந்து பார்த்து ஒரு சூரிய உதயத்தை பார்த்தா வாட் அ பியூட்டிஃபுல் சன்ரைஸ்மா. லாசு அவனை திரும்பி வேகமாக பார்த்துட்டு விறுவிறு நடந்துட்டார். பக்கத்து வீட்டாளுக்கு புரிஞ்சிருச்சு என்னமோ தப்பு, ஆனால் என்ன தப்புன்னு தெரியல, வாட் அ பியூட்டிஃபுல் சன்ரைஸ் தான், என்ன தப்புன்னு தெரியல. வீட்டுக்குள்ளே போனோடனே லாசு அவரை கூப்பிடுறாரு, நாளையிலேருந்து நீ மட்டும் வா கூட, வீட்டுக்கு வந்த சொந்தக்காரன்லாம் கூப்பிட்டு வராதுங்கிறாரு. சரிங்க சரிங்க அப்படின்ட்டு போயிடுறேன். 3 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சு 5வது நாள் மெதுவாக பக்கத்து இருக்கிறேன். லாசு நான் ஒரு சாதாரண ஏழக்குடியானவன், என்னால் வந்து என் குடும்ப உறுப்பினர்லாம் இன்னொருத்தனை உட்கார வச்சு சோறு போடுறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதுக்கு இல்லை, அன்னைக்கு வாட் அ பியூட்டிஃபுல் சன்ரைஸ்னு சொன்னால் நீங்கள் கோச்சிக்கிட்டவன் வராதிங்கிட்டீங்க, நான் அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு கேட்டு சொல்லு, அப்புறம் நான் ஊருக்கு போகிறேன்னு அவன் ஏன் வீட்டிலே தங்கிட்டான், அவனை அனுப்பணும்னா நீங்கள் இது பதில் சொல்லுங்க, அப்போ தான் அவனை அனுப்ப முடியும் அப்படின்னு ஒன்று. ஓ நீ இப்படி ஒரு சிக்கலை சந்திச்சார் லாசு சொன்னார். சூரியன் தினம் உதிக்குது, நமக்கு முன்னாடி உதிச்சிருக்கு, நமக்கு பின்னாடியும் உதிக்கும். அந்த இயற்கையை பார்த்து வியப்பதற்கு ஒன்றுமே செய்தி இல்லை அதில். அவன் வாட் அ பியூட்டிஃபுல் சன்ரைஸ் அவன் ஏன் தெரியுமா ஆரம்பிக்கிறான், அதை ஆரம்பிச்சோன்னா ஆமான்னு நான் சொன்னேன், அடுத்தவங்க பொண்டாட்டி என்ன செய்கிறாமா, வெட்டி பேச்சுக்கான தொடக்கம் தான் இயற்கையை வியப்பது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சும்மா உட்காந்துருப்பான், அடாடாடாடா என்ன வெயில் என்ன வெயிலுமா, டே இந்த வருஷம் அம்மா மூலம் வெயில் அடிக்குது, வருஷ வருஷம் இதே 104 டிகிரி தான் அடிக்குது, என்ன வெயில் சொன்னால் என்ன செய்வானா அடுத்து, அப்புறம் என்ன பண்ணுறீங்கம்மா. அப்போ இது உரையாடலுக்கு வந்து லாசு மறுத்தாரா, வெட்டி பேச்சு பேச போகிறான் அந்த பையன், அவனை காத்திரமா நிப்பாட்டாமல் வாட்டர் பியூட்டிஃபுல் சென்டர்ஸ் எஸ் 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 அப்படின்னு அடுத்து அவன் சொல்லுவான் அவங்க பொண்டாட்டி என்ன செய்கிறான்னு. அப்போ அவனை வந்து காத்திரமாக நிப்பாட்டணும், அது லாசு சொல்லி கொடுத்தது. ஓகே, நன்றி.